ஹலோ காய்ஸ் வெல்கம் டு திருஷா மேத்தமேட்டிக்ஸ் திருஷான் நம்ம கிளாஸ் லெவன் மேக்ஸ் சாப்டர் டூ பேசிக் கால் ஜிபரால் எக்ஸைஸ் டூ பாயிண்ட் ஒன் டூவில் செகண்ட் சம் கம்ப்யூட் லாக் டுவெண்ட்டி செவன் டு த பேஸ் நைன் மைனஸ் லாக் நைன் டு த பேஸ் டுவெண்ட்டி செவன் இருக்குது இதை ஃபர்ஸ்ட் நம்ம டுவெண்ட்டி செவன் அண்ட் நைன் இருக்கா ட்வெண்ட்டி செவன் நம்ம த்ரீ கியூபுன்னு எழுதலாம் நைனுங்கிறத த்ரீ ஸ்கொயர்னு எழுதலாமா அந்த மாதிரி எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு கிவன் வந்து லாக் டுவெண்ட்டி செவன் டு த பேஸ் நைன் மைனஸ் லாக் 9 நைன் the செவன் இருக்குது இருக்கு செவனை நம்ம 3 த்ரீ cube, cube to த்ரீ க்யூப் டு பேஸை நம்ம அப்படியே வச்சுக்கலாம் லாக் நைனுங்கிறது த்ரீ ஸ்கொயர் டு பேஸ் டுவெண்ட்டி செவன் வந்துடும் இப்போ பவர் ரூல் தெரியும்ல பவர் ரூல் படி பார்த்தீங்கன்னா power இருக்கிறது முன்னாடி multiple வந்துடும் அதாவது log x பவர் எனித்திங் இருந்துச்சுன்னா டு த பேஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு பவரில் இருக்கிறத நம்ம மல்டிப்புல முன்னாடி நம்ம எழுதிக்குவோம் லாக் எக்ஸ் டு த பேஸ் ஏ இதுதான் பவர் ரூல் வேறு எதுவும் இல்லை பவரில் இருக்கிறத முன்னாடி மல்டிப்புல எழுதிடுவோம் அப்போ த்ரீ இன் டூ லாக் த்ரீ த பேஸ் நைன் மைனஸ் டூ இருக்குது அப்போ டூ இன் டூ லாக் த்ரீ த பேஸ் டுவெண்ட்டி செவன் நம்மளுக்கு வந்துடும் இப்போ நம்ம இது எழுதியாச்சா இது எழுதினதுக்கு அப்புறமா லா இப்போ இன்னொரு இதை யூஸ் பண்ணி நம்ம இதை ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கலாம் அதாவது லாக் ஏ பேஸ் பின்னு இருந்துச்சுன்னா அதை ஒன் டிவைடட் பை லாக் ஏ அதாவது லாக் பி இந்த பேஸ் வந்து ஏன்னு வந்துடும் இங்கே வந்து பேஸ் பின்னு இருக்குது நம்ம ரெசிப்ரோக்கபிள் ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து நம்மளுக்கு மாறி இது ரெண்டும் மாறி வந்துடும் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம இதை ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கலாம் அப்போ த்ரீ இன்ட்டு ஒன்னுங்கிறது நம்மளுக்கு த்ரீனு வந்துடும் த்ரீ டிவைடட் பை லாக் இது ரெண்டும் ஜஸ்ட் நம்ம மாற்றி எதுனா போதும் பேஸ் இருக்கிற இடத்துல நம்ம த்ரீனும் அண்டு த்ரீ இருக்க இடத்துல நம்ம நைனும் நைன் டு த பேஸ் த்ரீ மைனஸ் டூ இன்ட்டு ஒன் டூ டிவைடட் பை பேஸ் இருக்கிற இடத்துல நம்ம இங்கே த்ரீனு எழுதிடுவோம் ரெசிப்ரோக்கல் பண்ணும் போது அப்போ லாக் டு த log 27 to the base 3 த்ரீனு நம்மளுக்கு வந்துடும் இப்போ இந்த நைன் டுவெண்ட்டி செவன் இருக்குல்லையா 3 த்ரீ ஸ்கொயர்னு டுவெண்ட்டி செவனுங்கிறத த்ரீ க்யூப்னும் நம்ம எழுதிக்கலாம் த்ரீ டிவைடட் பை லாக் த்ரீ ஸ்கொயர் டு த பேஸ் த்ரீ 2 டூ டிவைடட் பை லாக் த்ரீ க்யூப் டு த பேஸ் த்ரீன்னு வரும் பவர் ரூல் படி தெரியும் அக்கார்டிங் டு பவர் ரூல் பவர் இருக்கிறது நம்ம மல்டிப்புளில் முன்னாடி எழுதிடுவோம் அப்போ மல்டிபிள் என்னன்னா த்ரீ டிவைடட் பை டூ the base 3 த்ரீ த பேஸ் த்ரீ மைனஸ் டூ டிவைடட் பை இங்கே பவர் த்ரீ இருக்குது அது மூலம் என்னென்னா த்ரீ இன் டூ லாக் த்ரீ த பேஸ் த்ரீனு வரும் இப்போ பேஸும் இதுவும் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கா இந்த மாதிரி பேஸும் பேஸ் அதாவது ஏவும் இந்த பேஸும் சேமாக இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ ஒன்றுன்னு வரும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இது ரெண்டும் சேமாக தான் இருக்குது அப்போ அதோட வேல்யூ நம்ம ஒன்னில் எதனோன்னா டூ இன்ட்டு ஒன் நம்மளுக்கு டூ தான் வரும் த்ரீ இன்ட்டு ஒன் நம்மளுக்கு த்ரீ அப்போ த்ரீ டிவைடட் பை டூ மைனஸ் டூ டிவைடட் பை த்ரீனு இருக்கும் இதை நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம் இது ரெண்டும் மல்டிபிள் ஆகும் அண்ட் இது ரெண்டும் மல்டிப்புள் ஆகும் அண்டு டினாமினட் ரெண்டும் மல்டிபிள் ஆகும் அப்போ த்ரீ த்ரீ சா நயன் மைனஸ் ஃபோர் டிவைடட் பை த்ரீ டூஸாக சிக்ஸுன்னு வந்துடும் இதை நம்ம சால்வ் பண்ணணும்னா நம்மளுக்கு ஃபைவ் பை சிக்ஸுன்னு கிடைக்கும் இதுதான் ரெக்வயர்ட் ஆன்சர் அவ்வளோதான் இந்த சம் நம்மளை பார்த்திங்கன்னா கடைசியாக இந்த ஃபைவ் பை சிக்ஸ்னு ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் திருஷா மேத்தமேட்டிக்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்